ஸோ ஹேகிஸ் நான் உங்கத்திலேருந்து அண்ணப்பானி ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து டிஸ்கிளைமர் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம வந்து நிறைய குழப்பிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விஷயமே உணர்ந்து பார்க்கக்கூடிய விஷயம் தானே தவிர ஒரு விஷயத்தை பாடமாக சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் என்னுடைய புரிதலையும் என்னுடைய ஒரு ஃபீலிங்கை மட்டும் நான் சொல்கிறேனே தவிர இது அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க மாறுபடும் ஸோ என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்க அவங்கள பொறுத்தது ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கேட்டிருந்தாரு மெடிடேஷனை என்ன த தியானம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் சுயன்பம் பெறுறது அப்படிங்கிறது எப்படி நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு இப்போது எப்படி வந்து நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிறது அதாவது தியானம் அப்படிங்கிறது வந்து கற்றுக் கொடுத்து இது இப்படி தான் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது அது நம்ம உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் திருமூலர் அதான் சொல்கிறாரு கடவுள் அப்படிங்கிறத வந்து எனக்கு கண்ணில் காட்டு அப்படின்னு சொன்னால் கடவுளை கண்ணில் காட்ட முடியாது அது உணர்ந்து பார்க்கணும் நீ வா நான் சொல்லித்தரேன் அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் ஆனால் அதை அதை ஃபீல் பண்ணி பார்க்குறது உன்னால் தான் முடியும் அந்த ஃபீலிங் என்னால் சொல்ல முடியும் முடியாது அப்படிங்கிறார் ஸோ தியானம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே போல் தான் சுயன்பம் அப்படிங்கிறது உங்களால் உணர்ந்து பார்க்க முடியுமே தவிர அதை வாயால் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே உணர்வுகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதுலேருந்து நான் இப்போ டாப்பிக்காக ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு தியானம் மெடிடேஷன் அப்படிங்கிறது போவோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் புக்கு ஏகப்பட்ட புக்கு படிக்கிறோம் ஏகப்பட்ட புக்லேயும் வந்துட்டு ஒன்றா சிதர்கள் புக் படித்தோம்னா அவங்க அப்படியே ரா கண்டென்ட் அப்படியே அந்த அந்த ஒரு பிஹெச்டி லெவலில் தான் அவங்க பேசியிருப்பாங்க சரிங்களா ஒன்றும் ஒரு குருமுகமாக படி குருமுகமாக படின்னு அவங்க சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்கேஜி யூகேஜியில் போய் உட்காந்துட்டு ஆனால் அவனா ஃபஸ்ட்டு படிக்கணுங்க அது படித்து முடித்ததுக்கு தான் பிஹெச்டி லெவலுக்கு போக முடியும் அப்போது அந்த சிதறுர்கள் அப்படிங்கிறவங்க வந்து டாக்டரேட்டுக்கும் மீறி வாங்கினவங்க அவங்கெல்லாம் அந்த லெவலில் எழுதியிருப்பாங்க நம்ம எடுத்தொன்னே அந்த லெவலில் படிக்கும் பொழுது ஓ இதுதான்ண்ணா இப்படி தான் இருக்குமோ எடுத்தொடனே அங்கே காலம் வைக்கணும் அப்படின்னா அது முடியாது அது இல்லை அது பாசிபிளே கிடையாது அப்போது அடிப்படையான விஷயம் என்ன அப்போ நான் தியானங்கிறது எப்படி பண்ணுறது ஏழு சக்கரம் சொல்கிறாங்க ஆதாரங்கள் சொல்கிறாங்க துரியம் துரியாதீதம் என்னென்னமோ சொல்கிறாங்களே வாழைத்தாய்ங்கிறாங்க என்னென்னமோ இருக்கே இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கு நம்ம எடுத்தோன்னே அங்கே போகணும் அப்படிங்கிறது வந்து பாசிபிள் கிடையாது அப்போ நான் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் உங்களால் எடுத்தோன்னே ஒரு பத்து நிமிஷம் வேண்டாங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் எந்த தாட்டுமே இல்லாமல் மைண்டு கம்ப்ளீட் பிளாங்காக எந்த தாட்டுமே இல்லாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல உட்கார முடியுமா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் அங்கே தான் மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது மைண்டு சுத்தமாகவே நம்மளுக்கு காமால் இல்லை பரபரன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போய் சக்கரத்தை பிடிக்கிறது எங்கே போய் துரியாதீதம் பிடிக்கிறது இந்திரியத்தை கட்டுப்படுத்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது பாசிபிளே கிடையாது அந்த இடத்துக்கு இப்போ அந்த சாப்டர் பற்றி நம்ம பேசவே கூடாது காரணம் என்னென்னா நம்ம இன்னும் நம்மளுக்கு எல்கேஜினாலே இன்னும் தெரியல ஆ எப்படி போடுறதுன்னு கூட நம்மளுக்கு இன்னும் தெரியல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஞானியர்கள் வந்து எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கினவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறான ஒரு கருத்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து ஞானியர்கள் எதையும் வெறுத்து ஒதுக்கிறது கிடையாது ஞானியர்கள் உணர்ந்து ஒதுக்குறாங்க இந்த இடத்துல அந்த உணர்ந்து ஒதுக்குறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த உணர்ந்து ஒதுக்குதல் அப்படின்னா என்ன அவங்க அந்த விஷயத்தை அனுபவித்து பார்த்துருப்பாங்க அந்த விஷயத்தை அனுபவிச்சு பார்த்து ஓ இந்த விஷயத்தில் இது தான் இருக்கா இதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அது தொட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் இதை செய்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இதை செய்யறதுனால வந்து எனக்கு என்ன என்ன கிடைக்க போகுது இதனுடைய எண்டு ப்ராசஸ் என்ன நான் வந்து எதாவது ஞானம் பட்டுருவேனா இல்லை இதனால் ஒரு பத்து பேர்த்துக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க அப்போது அந்த ஆயிரத்தெட்டு கேள்விக்கு அவங்களுக்கு பதில் கிடச்சி அதனால் பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை பண்ணுவாங்க அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நிறுத்திடுவாங்க அப்போது உணர்ந்து ஒதுக்குதல் அப்படிங்கிறது தான் உண்மை எதையுமே வெறுத்து ஒதுக்கிறது கிடையாது ஒரு ஞானி வந்து அப்படியே ரோட்டில் போயிட்டே இருப்பார் அவருக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று மேலே ஆசை வந்ததுன்னு வைங்களேன் அந்த ஆசையை ஒரு சில நேரத்தில் அதை அனுபவிச்சு பார்த்து ஓ இவ்வளோ அந்த ஆசை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் நிறைய கதை சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கும் அந்த ஆசைகள் வந்து ஒன்றா உணர்ந்து பார்த்து அந்த ஜிலேபி சாப்பிட்ணும் டவர்னு ஜிலேபி வாசம் வந்துருச்சு அந்த ஜிலேபி சா நான் 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 வந்து ஞானி அதெல்லாம் வந்து மனசை அடக்கணும் அப்படி இதுனா மனசெல்லாம் யாருனாலே அடக்கவே முடியாது மனசு அப்படிங்கிறது ஒரு மதம் கொண்டு ஒரு ஆப்பிரிக்கையான மாதிரி யாராவது போய் அதை கட்டுப்படுத்த முடியுமா புராணத்தில் கிருஷ்ணருக்கு அதை துதிக்கையை சுற்றி வீசினாலும் படிக்கிறக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா நம்மளால் ப்ராக்டிக்கலாக அந்த விஷயம்லாம் பண்ண முடியாது அப்போது ஒரு மதம் கொண்டு ஆப்பிரிக்கையை அணைக்கிற அளவுக்கு பலம் கொண்டது நம்ம மனசு அதெல்லாம் நம்மளால் நடக்க முடியாது பெருசாமல் அந்த ஜிலேபி வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் செம்மையாக ஜிலேபி இருக்குப்பா வாய் தண்ணி குடிச்சிட்டு வாய் கொபளிச்சு போனோன்னு வைங்க போகிற போக்கில் மனசு நிம்மதியாக போயிட்டே இருக்கும் இல்லை பத்து கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஜிலேபி சாப்பிட்ருக்கலாமோ அந்த கடையில் வாங்கும்போதும் கூட அங்கே வாசனை இருந்து அந்த ஜிலேபி எப்படி இருக்குன்னு தான் தோணும் ஆயுசுக்கும் அந்த ஜிலேபி சாப்பிட்ற வரைக்கும் நம்மளுக்கு மனசு ஆறவே ஆறாது அப்போது இது ஒரு வழி அதாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அதை அனுபவிச்சுட்டு ஓ இவ்வளோதானா சரி விட்டுரு அவ்வளோதான் முடிஞ்சது அப்படின்ட்டு போயிடலாம் இல்லை மனசு இன்னும் கொஞ்சம் பக்குவம் அது ஒரு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டோம் ஒரு நல்ல ஒரு பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது இது தான இதில் என்ன இருக்குது பரவாயில்ல இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் பார்த்ததில்ல சின்ன சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய பக்கம் வர்றதும் ஒரு பக்குவம் இந்த ஒரு பக்குவ நிலை அடையிறதான் வந்து உணர்ந்து ஒதுக்கலை இப்படி போகிறவங்களுக்கு இப்போ போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடுக்கம்னு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு எந்த தாட்டுமே வராது இருப்பாங்க இதுதான் உண்மையான மெடிடேஷனுங்க இப்படி பொழுது தான் இது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்புல வந்து இந்த ரத்த நாளங்களோ நர்வ்ஸு வெயின்ஸு எதுவுமே இறுகி இருக்காது நீங்கள் எதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கீங்க டென்ஷன் ஆகுது சந்தோஷம் ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் உங்களுடைய மசில்ஸு உங்களுடைய நர்வ்ஸு உங்களுடைய பிளட் ஃப்ளோ ஹார்ட் பம்பிங் இது எல்லாமே ஒன்றா அப்படியே சுருங்கும் இல்லை பயங்கரமாக அபரிமிதமாக போகும் இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் காம அப்படி சீராக போயிட்டுருக்கும் எதுக்குமே எந்த வேலையும் இல்லை அமைதியாக இப்போ சாமு உட்காண்ட்ருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரே நேராக போயிட்டுருக்கோம் இப்படி இருக்கும்பொழுது தான் மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் எந்த பிரயோஜனமே இருக்குது அது அது அதாவது அதாவது வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பீங்க இதுதான் உண்மையான மெடிடேஷனுடைய ஸ்டார்டிங் இப்படி இருக்கும் பொழுது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அந்த சக்கரங்கள் அப்படிங்கிறது வேலை செய்கிறாங்க அது என்ன சக்கரம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பூ இருக்குமா அப்படின்னு சொன்னால் பூ இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு இன்னும் ஒரு 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 அது என்ன சொல்கிறது நரம்பு முடிச்சு இருக்குது அந்த இடத்துல அது வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதனால நம்மளுக்கு ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டர்ஸ் சரிங்களா ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் பிளேஸ் அவ்வளோதான் ஒரு சக்தியை சேமிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த சக்தியை நம்ம வந்து எடுத்து பிரயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் இது எக்ஸாம்பிள் சொல்கிறனேன் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நியாதானத்தில் தியானத்தில் அந்த நிலைக்கு போயிட்டேன் இந்த நிலைக்கு போயிட்டேன் மூலாதாரம் வெளிப்படைஞ்சிருச்சு மூலாதாரங்கிறது என்ன ஆகுது தெரியுங்களா சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா மூலாதாரம் வெளிப்படைஞ்சிருச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சக்கரா த ரூட் சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாதாரம் வெளிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி நார்மலாக இப்படி நிலத்தை பார்த்தோம்னா நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் நம்ம தங்கம் பிளாட்டினம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது எல்லாமே கண்ணுக்கு தெரியுமா கண் கட் கட ஒரு நிலத்துக்கு கீழே புதைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை புதையல்களும் கண்ணுக்கு தெரியுமா உட தலை முடியெல்லாம் கருவண்டு போல் ஆகி அப்படி மினிமனு மினிமனு இருக்குமா அப்படியே அந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுமா மறைஞ்சு வாழக்கூடிய மக்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுவாங்களா அவங்க கூட டெலிபத்தியில் கனெக்ட் ஆகும் இத்தனை விஷயங்கள் வந்து மூலாதாரம் அப்படிங்கக்கூடிய அந்த சிம்பிள் ஃபர்ஸ்ட் சக்கரம் அந்த ரூட் சக்கரம் வேலை செஞ்சுது அப்படின்னு சொன்னால் இத்தனை விஷயங்களும் நடக்குங்கிறாங்க இங்கே யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இங்கே இங்கே புதையில் இருக்க இந்த புதையில் எல்லாம் இந்த மூலாதாரம் ஆ ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாம் பிடிச்சி கொடுத்துடணும் போய் சிம்பிளாக போ எல்லாம் பார்த்து பார்த்து புதையில இருக்கான்னு சொல்லுன்னு பிடிச்சி கொடுத்துடணும் அதெல்லாம் சும்மா ஒரு வேலை நீங்கள் போய் பக்கத்தில் பெருசாக உட்காந்திங்கன்னு வைங்களேன் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஒரு இடத்துல அமைதியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா சக்கரமும் அப்படியே ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா பீஸ்ஃபுல்லாக கண்டிருக்கு எங்களுடைய ப்ரீத் கண்ட்ரோல் அப்படி நார்மலாக போயிட்டுருக்கு எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருக்கும் நார்மலாகவே எல்லா சக்கரமும் ஆக்டிவேட் ஆகிட்டே தான் இருக்கும் அதை வந்து அந்த ஒரு அந்த மூச்சை வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அதனுடைய பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது வந்து சும்மா யாரோ அப்படி கை இது வைக்கிறது முடியுமா அந்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் இந்த ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் கைலாசம் போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது சரிங்களா ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக எதையுமே நினைக்காம ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் நம்ம மனசை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா மட்டுந்தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம் சித்திக்குமே தவிர ஆயிரம் புத்தகம் படித்தாலும் சரி ஓராயிரம் பேர்த்துக்கிட்ட கதை கேட்டாலும் சரி எதுவுமே நடக்காது அப்போது உணர்ந்து ஒதுக்குதல் தான் ச ஒரு ஒரு பாசிபிளான ஒரு விஷயமே தவிர வெறுத்து ஒதுக்குதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சரி அடுத்தது சுய இன்பத்தை எப்படி நிறுத்துவது ஏங்க நிறுத்தணும் எவனோ ஒருத்தன் சொல்லுவான் வந்து அது பண்ணனம்னால் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க தாங்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது உங்கள் மனசு வேணும்னு கேட்குதே சரி இப்போ உங்கள் மனசு வேணும்னு கேட்கும்பொழுது நீங்கள் அதை வேண்டாம் விருப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தி நீங்கள் வைங்களேன் திரும்பியும் நீங்கள் உங்களுக்கு உடம்பு திரும்பியும் கெட்டு தானே போகும் யூ வில் கோ அண்டர் அ வெரி ஹெக்டிக் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு மன மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிரும் அதுவே உங்களுக்கு ஒரு நோயாக மாறிடுமே பாக்குறவன் எல்லாம் கோவம் கோவமா வரும் பாக்குற புள்ள மேலாம் வக்கரமா புத்தி தோண ஆரம்பிக்கும் இதெல்லாம் என்ன பிரச்சனை பெசாமல் இருக்கிற ஃபீலிங் இருக்கிற வழியோ இது பண்ணிட்டு போயிடலாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நிறுத்தணும் அதாவது நீங்க பழகின ஒரு விஷயத்த நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அகத்தீசனார் என்ன சொல்றாரு ஒரு விஷயத்த நிறுத்தணும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க சரிங்களா அந்த விஷயத்தை நான் வந்து விடணும் அப்படிங்கிறத நினைச்சுக்குங்க ஆனா அந்த இப்போ நான் பண்ணிட்டே இருக்கேன் பரவாயில்ல தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க ஆனா அந்த விஷயத்தை நான் நிறுத்தணும் நிறுத்தணும் நிறுத்தணும்னு நினைச்சிட்டே இருங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் நாள் போக போக நம்மளுக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய அந்த காரியத்தை நம்ம நிறுத்தியிருப்போம் நம்ம எதை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சோமோ அந்த காரியத்தை நிறுத்தியிருப்போம் நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை சாதிச்சிருப்போம் இது தான் வந்து உங்கள் மனசை பக்குவப்படுத்துறது அப்படிங்கிறது மனசுங்கிறது ஒரு யானை அது கூட எதிர்த்து நின்று சண்டை போட முடியாது அப்போ என்ன பண்ணணும் அதுபோக்குலேயே போய் 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 தாஜா பண்ணி தாஜா பண்ணி அப்படியே செல்லமே தங்கமே அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளுடைய காரியத்தை சாதிச்சுட்டு தான் போகணுமே தவிர அது கூட முட்டி மோதியெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்போது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்த நிறுத்தணும் அது சுயமின்மமாக இருக்கணும்னா நிறுத்தணும்னு நினைங்க அந்த நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஆழமாக நினைங்க அது நினைக்கிறீங்கிறதுக்காக அப்ரப்டாக டபால்னு கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே டபுள் டபுள் உடம்புல கட் ஆயிரும் சரிங்களா அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆயிரும் உடம்பு கெட்டு போயிடும் ஸோ இதெல்லாம் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த இந்த சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வந்து தியானம் அதெல்லாம் பண்ணும்பொழுது கறி சாப்பிடக்கூடாது ஓகேங்க ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீன் அதிகமாகச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மசில் எல்லாம் பூஸ்டப் ஆகும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மனித காம இச்சைகள் வந்து அதிகமாக இருக்குது இவ்வளோதாங்க லாஜிக் அதனால தான் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்காக நான் நேற்று ராத்திரி வரைக்கும் வெளுத்து வாங்கியிருப்பேன் அடுத்த நாள் காலையில் நான் நல்லவேன் அப்படின்னா மூளை அத்தனை ரெஜிஸ்ட்ரி ஸ்டோர் பண்ணியிருக்குமே ஒரே நாளில் எப்படி அழிச்சு தீத்துறோம் என் ஃப்ரெண்டு அதை பண்ணி அவனுக்கு ஒரு உடம்பு செல்லாம் போச்சு தெரியுங்களா அதுக்கு டாக்டர் என்ன சொன்னார்னா தம்பி உன் உடம்புல ஒவ்வொரு சின்ன சின்ன செல்ஸ்லையும் என்ஜைம்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு மீட்டுங்கக்கூடிய ஒரு ப்ரொட்டீனை உடம்பெல்லாம் சேமித்து வச்சுருக்கோம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீ வந்து அந்த என்ன அந்த மீட்டுங்கிற என்ஜயம் வரமாட்டேங்குது வரமாட்டிங்க வரமாட்டேங்குது மூளை பார்த்துட்டே இருக்கும் ரொம்ப நாள் பார்த்துட்டு ஓ இது வரல இது தேவையில்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லி மூளை என்ன பண்ணணுன்னா இந்த ரெஜிஸ்ட்ரி எதுக்கு தேவையில்லாமல் உட்காந்துருக்கு போட்டு தள்ளு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி இந்த அதை டிஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமாண்ட் கொடுத்துரும் அந்த ரெஜிஸ்ட்ரி அந்த செல்ஸோ ஒரு ரென்சமோ உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷனாலிட்டியில் போய் உட்காந்துருக்கு கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டியில் போய் உட்காந்துருக்கு ஜீரண உறுப்பில் போய் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூளை அந்த இது அங்கங்கே உட்காந்துருக்குன்னு பார்க்காது அந்த செல்ஸ் கூட அந்த எஞ்சி போடு அப்ப அந்த செல்லும் சேர்ந்து செஞ்சு போயிடும் அப்படின்னா என்ன ஹார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அவுட்டு கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டி அவுட்டு இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை அப்போ இதை எப்படி நிறுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் நான் திரும்பியும் அதே தான் சொல்றேன் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்ப அந்த ரெஜிஸ்ட்ரிய ஜீரோல தான் கொண்டு வந்து நிறுத்தணுமே தவிர அப்படியே நில் ஆக்கிடக்கூடாது அந்த ஜீரோவில் நிறுத்தும் போது மூளை என்ன சொல்லுவோம் ஓ இது ஜீரோவில் தான் நிற்கிது அப்போ பார்த்தா எப்பா திடீர்னு வந்தானா என்ன பண்றது அதனால ஜீரோவில் ஒரு பெண்டிங் போர்டு அப்படின்னு மூளை போட்டு வச்சிடும் அதுதான் நல்லதே தவிர இதுக்கு பேர் தாங்க உணர்ந்து ஒதுக்குதல் வெறுத்து ஒதுக்குதல்ங்கிறது நம்மளை கொண்டுரும் உணர்ந்து ஒதுக்குதல்ங்கிறது தான் நம்மளை காலம் கொண்டு போயிட்டே இருக்கும் தான் இந்த விஷயம் ஸோ மெடிடேஷன் ஆனாலும் மற்ற எந்த விஷயமே ஆனாலும் மனசு அப்படிங்கிறது பக்குவ படலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆயிரம் புத்தகம் படித்தாலும் சரி ஓராயிரம் பேர் பேச்சை கேட்டாலும் சரி நடக்கவே நடக்காது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வீடியோ போட்டேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஸ்டின் ஆஃப் தி டே இன்றைக்கி இன்றைக்கி கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த கொரோனா வைரஸ் வந்து இயற்கையாக இல்லை செயற்கை உருவானதான்னு கேட்டிருந்தார் நண்பரே இந்த ஜப்பான் நோபல் பிரைஸ் வாங்கினவர் எனக்கு அவர் பேர் படிக்கிறது இவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கொரோனா அப்படிங்கிறது வந்து மேன்மேடு தான் இய இயற்கையாக உருவானது கிடையாது அப்படிங்கிறது வந்து நான் அந்த பேப்பர் கிளிப்பிங் தர்றேன் அதில் படித்து பாருங்கள் ஸோ கொரோனா இஸ் அ மேன்மேட் வைரஸ் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தம்ஸ்அப் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் உங்கள் பாணி சைனிங் ஆஃப் பாய் பை